வணக்கம் மங்களே, எப்படி இருக்கீங்க? என்னடா மாஸ்டர் டீச்சர்னு சொல்லிட்டு இந்த பாட்டை விசில் அடிக்கிறானேன்னு பார்க்குறீங்க? சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்குறப்போ நமக்கு புரியாது, அதாவது பிடிபடாது. கொஞ்ச நாள் கழித்து அதை பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் கண்ணில் மாட்டோம். மாஸ்டர் டீச்சர் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ஆன் யூடியூப்பில் இருக்குது. அப்போ அதை நான் கேஷுவலாக பார்க்குறேன், அடிக்கடி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நேற்று பார்க்கும்போது சில விஷயங்கள் கண்ணில் மாட்டிச்சு, அதான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டீசர்லேயே ஹிட்டன் ஸ்டோரி உள்ளே இருக்குது, அவங்க கதையை சொல்லியிருக்காங்க. என் கண்ணில் அது மாட்டிச்சு, ஸோ அதுவாக இருக்கலான்னு ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோவை இப்படி கலக்கலாக எடிட் பண்ணணுமா? உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி கிளாசிக்காக ட்ரமாட்டிக்காக உங்களுக்கு வேணுமா? இந்த மாதிரி அசத்தன ஃபோட்டோஷாப் மேனிப்புலேஷன், இமேஜ் எடிட்டிங் அண்ட் டிசைன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கலக்கலாக பண்ணிடலாம். See you there at World of Vijay GP. ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா காலேஜை ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. காமிக்கும்போது அந்த மேலே வந்து ஒரு சைடில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. மேபி அது ஒரு எலெக்ஷனாக இருக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மேபி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது, அதுக்காக ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விஜய் சாரோட என்ட்ரியை காமிக்கிறாங்க. காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த ஷூலேஸ் கட்டுறது, தென் அவரோட ஜாக்கெட் எடுத்து மேலே போட்டு இப்படி நடந்து வர்றது அப்படின்ட்டு. ஆனால் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், விஜய் சார் கிளம்பும்போது அவருக்கு பேக் சைடில் ஒருத்தர் வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் டீ இருக்கும். அது என்ன டைமாக இருக்கும்? மார்னிங் டைம். அவங்க தங்கியிருக்க இடத்த பார்த்தீங்கன்னாலே நான் ஃபஸ்ட் அதுதோ காலேஜ் ரூம் நினச்சேன், ஆனால் நல்லா கூர்ந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அந்த டோர் விண்டோ எல்லாமே அழுக்காக இருக்கும். இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து இப்படி படுத்திருப்பார் கிளாஸ் ரூமில், அந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அழுக்காக இருக்கும். கிளாஸ் ரூமோட அந்த செவரில் மூணு விஷயம் கிறுக்கி இருக்கும். ஒன்று இந்த கிறிஸ்டியானிட்டியோட கிறிஸ்தவர்களோட சிம்பல் சிலுவை, இஸ்லாமியர்களோட நம்பர் அந்த 786, தென் இந்துக்களோட அந்த சிம்பல் ஓம், அதை மூணுமே அங்கே இருக்கும். என்னது இது சம்மந்தம் இல்லாமல் இங்கே போட்டுருக்காங்க? ஒரு கிளாஸ் ரூம் சமத்துவமாக இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். கிளாஸ் ரூமோட அந்த டோரை பார்த்தீங்கன்னா கம்பி, பெரிய பெரிய கம்பியை போட்டிருக்கோம். ஸோ அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். விஜய் சேதுபதியை காமிக்கும்போது அவரை வந்து அந்த மாட்டிறைச்சியாக அது ஆட்டிறைச்சியாக தெரியாது, நடுவில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயே நமக்கு போர்ட்ரே பண்ணுறாங்க, வந்து கொஞ்சம் கசாப்பு கசாப்பு ரேஞ்சுக்கு ஒரு வில்லை அப்படின்ட்டு. அது முடிச்சுட்டு நம்ம தீனா அண்ணனை காமிப்பாங்க. தீனா அண்ணன் வந்து கையில் பின்னாடி ஒரு கம்பை வச்சுட்டு இப்படி நடந்து வருவார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அது என்னது சாப்பாடு வைக்கிற அந்த பெரிய பெரிய சோறு பொங்குற அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது என் பார்வைக்கு பட்டுதான் அது வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படியே தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் சார் நடந்து வருவார். ஒரு சீனில் ஷர்ட் அப்படி தூக்கிட்டு போடுவார், போடுறப்ப நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பசங்க விளையாடிட்டு இருப்பானுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு தெரியும், ஒரு நடந்து வரப்போ உள்ளே வந்து அப்புறம் இன்னொரு சீனில் டோரை திறந்துட்டு உள்ளே வருவார். உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பில்டிங்கோட சைடில் கம்பி போட்டிருக்கும், அந்த ஜெயிலில் போட்டிருப்பாங்கல்ல அதே கம்பி போட்டிருக்கும். உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூரா சின்ன பசங்க, அது கேப்பில் கூட அர்ஜுன் தாஸ் நிற்பார், விஜய் சார் இப்படி கையை கட்டிட்டு இப்படியே நடக்கிற மாதிரி ஒரு பேக் ஷாட் நம்ம காமிச்சிருப்பாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை அர்ஜுன் தாஸ்க்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு அர்ஜுன் தாஸை காமிக்கும்போது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சரி அவர் லைவில் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் பார்கவ் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த பார்கவ் யாருன்னா மேபி சாந்தனுவாக கூட இருக்கலாம். அங்கே தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, என்னென்னா நீங்கள் கமல் சார் நடித்த நம்ம ஒரு படம் பார்த்துருப்பீங்களா தெரியாது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் வந்து காலேஜில் எலெக்ஷன் டே அன்னைக்கு ஃபைட் நடக்கும், யாரோ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் டீம் வந்து போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருப்பானுங்க, அப்போ தான் கமல் சாரே என்ட்ரி ஆவார். அதில் வந்து அவர் ஒரு ரக்கடான ப்ரொஃபஸர், பட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹிம். இந்த படத்துலேயும் மேபி அதை மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு தோணுச்சு.
ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவருக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் அந்த ரிங் மேட்டர் சத்யா, அதில் சத்யா மூவிலேருந்து அந்த ரிங்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வாரணமாயிரம் படத்தில் கூட அடிக்கடி காமிச்சிருப்பாங்க அந்த ரிங்கை, அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதியோட என்ட்ரி அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அவர் இப்படி வச்சு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார், ஆப்பிள் ஃபோனை வச்சு மலையில் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கழுத்தில் ஏதோ ஒன்று எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு டாலர் மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாரு. சரி என்னவாக இருக்கும் என கூர்ந்து பார்த்தப்போ வேறு மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளிப்பில் அவர் ஒரு கேட்டை திறந்துட்டு உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் சிலுவை தொங்கும் இத்துணுண்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ருத்ராட்சி இதெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய டாலர் ஒன்று தொங்கும். எங்கேயோ இடிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சார் வந்து படுத்திருந்தார் இல்லையா இப்படி அந்த சீர்திருத்தப்பள்ளி, அப்படி தான் நினைக்கிறேன். அந்த செவரில் இருக்க சிம்பிள் அங்கே சமத்துவம் போட்டிருக்கு, அதே மாதிரியே விஜய் சேதுபதி கழுத்துலேயும் இருக்குது. ஸோ என்னோடய பார்வைக்கு விஜய் சாரும் விஜய் சேதுபதியும் ஒரே சீர்திருத்த பள்ளியில் சின்ன வயசில் வளர்ந்து அதுக்கப்புறம் வேறு வேறு டைரக்ஷனில் போயிட்டு லாஸ்ட்டு ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுற மாதிரி. எதனால் சொல்கிறேன்னா ஒரு ஒரு டைலாக் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார், இந்த வாத்தி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டுன்னு. அதை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பழைய நண்பன் அவனை உனக்கு நல்லா தெரியும், அவன் எதிரி ஆகிட்டான் இல்லை ஏதோ ஒரு இதாக மாறிட்டான், பட் அவனை உனக்கு நல்லா தெரியும், அவன் இதை தான் பண்ணுவான் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தங்க பண்ணுறத ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது இது அவன் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஒருவேளை அவனாக இருக்குமோ இல்லை யாரோ இவனை நம்ம மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரப்போ என்ன தோணும், அவன் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான்டா என்னன்னே தெரில அப்படின்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகலாம். என் பார்வைக்கு அதுவாக தான் இருக்கும்னு தோணுது. அண்டு மாளவிகா ஒரு சீனில் வரப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து துணி துவச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதில் ஒரு அதுலேயும் சின்ன பசங்க தான் இருப்பாங்க. அப்படியே திருப்புறப்ப விஜய் சார் அங்கேருந்து நடந்து வருவார், பின்னாடி அந்த பாத்திரம் அதெல்லாம் இருக்கும், அந்த இடமும் அதே சேம் இடம்தான். ஒருவேளை பட ஏங்கஸ் படி விஜய் சார் வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வளர்ந்து அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே தங்கி இருக்கிற மாதிரி, வேறு அப்பா அம்மா யார் இல்லாமல் அனாதையாக இருக்கிற மாதிரி, ஒருவேளை அதில் போத கையாக ஆகி அதுக்கப்புறம் போதையிலேருந்து மீண்டு ஒரு நல்லவராக மாறி ஒரு இடத்துல வாளி அப்படி கையில் வச்சுட்டு இருப்பார், மேபி அந்த ஃபுட் இஷ்யூ எதுனாலேயே ஒரு சண்டை வந்திருக்கலாம், அது அப்படியே கான்ட்ராக்ட் யாருன்னு பார்த்து விஜய் சேதுபதி கையில் போயிருக்கலாம், என் பார்வையில் அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வைன் ஷாப்பில் வந்து இப்படி அடிப்பார், பின்னாடி அப்போ சின்ன பசங்க தான் நிற்பாங்க, அது ஒருவேளை அந்த பசங்களை போதைக்கு இழுக்கிறத தடுக்கிறதா இருக்கலாம். இன்னொரு ஷாட்டு முக்கியமாக கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த டீசர் முடியும் போது விஜய் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் மாற்றி மாற்றி ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒருத்தனை இப்படி அடிப்பார், விஜய் சார் வந்து வாளி எடுத்து இப்படி அடிப்பார், ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ பட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணாங்களோன்னு தோணுச்சு. பட் அடுத்த ஃப்ரேமே ஒருத்தன் இப்படி வச்சுட்டு விஜய் சேதுபதி குத்துவார், அடுத்த இதுலேயே விஜய் சார் வந்து ரிங்கை இப்படி வச்சுட்டு இப்படி குத்துவார். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாறி மாறி காமிப்பாங்க. லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுறப்போ விஜய் சேதுபதி சிரிப்பார், எதுக்கு சிரிக்கிறாருன்னு தோணுச்சு. ஒருவேளை ஆக்சுவலாக எனக்கு அதை பார்க்கும்போதே பேட்டை ஜித்து ஃபீல் தான் வந்துச்சு, பட் எதுக்கு இவர் விஜய் சேதுபதி சிரிக்கிறார் அப்படின்னு தோணுச்சு. இங்கே பார்த்தா விஜய் வந்து இப்படி பார்த்துட்டு இருப்பார், ரெண்டு பேரும் இப்படி பஞ்ச் ஆகிற அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சின்ன பசங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிறைய இடத்துல அந்த ரக்கடான சின்ன பசங்க இருக்கிறத பார்க்கும்போது அந்த ஜெயில் செட்டப் அதெல்லாம் பார்க்கும்போது இது சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோட கிஸ் படி ரெண்டு பேரும் ஒரே சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியே வந்து அதில் அவங்களோட லைஃப் அங்கங்கே போய் லாஸ்ட்டில் ரெண்டு நண்பர்கள் மீட் பண்ணிக்கிறது தான் கதை அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய் சார் இதில் ஒரு ப்ரொஃபஸர், அந்த ட்ராக்ல இவர் வந்து ஒரு ஃபுட் கான்ட்ராக்டர் அப்படியாக கூட இருக்கலாம். அந்த ஃபைட் சீன் கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா தெரியாது, அது மெட்ரோவில் விஜய் சார் அப்படி அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி அதுக்கப்புறம் ஒருத்தர் கத்தி எடுத்து காமிக்கிற மாதிரி, அது பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் முடிச்சுட்டு ரோட்டுக்கு வந்து ஃபைட் நடக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த ஃப்ரேம் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்களேன், மெட்ரோவில் விஜய் சார் இப்படி தூங்கிக்கிட்டு அடிக்கிற மாதிரி அடுத்த ஷாட் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் இருக்கும், அது நம்ம மெட்ரோ மாதிரி இருக்கும், ஏன்னா கலர் மேட்சிங் டக்குன்னு ஆகிருக்கும், அது பார்த்தா பஸ்ஸு. நான் திரும்ப டீசர் பார்க்கும்போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ மெட்ரோவில் ஃபைட்டு முடிச்சு ரோட்டில் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி அடுத்து ஃபைட் பண்ணுற மாதிரி, ஸோ இப்படி நிறைய மாட்டிச்சு. என்னோடய இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதுக்கப்புறம் டீசரை ஒர்க்காக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.
ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ட்ரெய்லர் இன்னும் என்ன என்ன ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு. படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜிபி. பை.